ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஃபரன்ஷியல் கால்குலஸோட பேசிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ல வந்து டிஃபரன்ஷியல் பத்தி இன்னும் நடத்தல, அதனால அதோட பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் நம்ம முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் 12th செவன்த் சாப்டர் போயிக்கலாம். நிறைய பேர் செவன்த் சாப்டர் நடத்த சொல்லி கேட்டே இருக்கீங்க. ஸோ முதல்ல நான் வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸோட பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், நீங்கள் 11th டிஃபரன்ஷியலே படிக்கலினா கூட இந்த வீடியோஸ் இந்த பேசிக் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உன்னால் 12th டிஃபரன்ஷியல் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா கண்ணா? அதனால் அந்த பேசிக் வீடியோஸ் நான் இதில் கவர் பண்ணிடுறேன். ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியலன்னா 1 or 2 வீடியோஸ் நான் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேத்துக்கு நம்ம 7th சாப்டர் போய்க்கலாம். இப்போ வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் மொத்தமாக நமக்கு வந்து என்ன தேவைன்னா வேரியபிள்ஸ் தேவை. வேரியபிள்ஸ் 2 types ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையாக்கண்ணே. டிபெண்டன்ட் வேரியபிள், இன்டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள்னா அதிலே வார்த்தையிலே மீனிங் இருக்குது. டிபெண்டன்ட் வேரியபிள்னா ஒன்று சார்ந்து இருக்கும். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா எதையும் சார்ந்து இருக்காது, தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. அந்த மாதிரி வேரியபிள்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய், இந்த மாதிரி 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் எக்ஸுங்கிறத வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக யூஸ் பண்ணுவோம், ஒய்ங்கிறத டிபெண்டன்ட் வேரியபிளாக யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு எடுத்துட்டோம்னா எக்ஸுக்கு நாமளாகவே ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுத்துக்குவோம். எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஒய் இருக்குது. அப்போ எக்ஸுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ங்கிறத டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது ஒரு பர்சனோட ஹைட் நம்ம மெஷர் பண்ணுறோம் டைமை பொறுத்து, அவனோட வயசை பொறுத்துன்னு நம்ம வச்சுக்குவோமே. டைமுங்கிறது டேஸாகவும் இருக்குல்ல ஏற்கனவே. அப்போ வந்து அவன் 2 வயசில் அவனோட ஹைட் என்னவாக இருக்கும், 10 வயசில் அவனோட ஹைட் என்னவாக இருக்கும், இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணுறோன்னா அங்கே வந்து டைமுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஹைட்டுங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிளாக எடுத்துக்குவோம். சரியா? ஹைட்டுங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிளாக வரும், அண்ட் டைமுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக வரும். ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸில் வந்து நமக்கு தெரியணும் எது டிபெண்டன்ட் வேரியபிள், எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ பொதுவாக நம்ம எதுக்கு எதை இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக எடுத்துக்குவோம், எக்ஸுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் ஒய்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் எடுத்துக்குவோம். சரியா கண்ணா? இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்க்கு போகிறோம். இப்போ ஒரு வேரியபிளை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா ஒய்யை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஆனால் இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸை எக்ஸை வச்சே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதை அதோட வேரியபிளை வச்சே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது வந்து ஒய்ங்கிறத இத் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இந்த ஒய் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நம்ம எப்படி போடுவோம்னா டி ஒய் பை டி எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட்டிங் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறது மீனிங். சரியாக்குன்னு டிஃப்ரென்ஷியேஷனுக்கான சிம்பிள் தான் டி பை டிஎக்ஸ். டி பை டிஎக்ஸுங்கிறது டிஃப்ரென்ஷியேஷனுக்கான சிம்பிள். அதை ஹோல் டேஷ்னும் போடலாம், அல்லது டி பை டிஎக்ஸ்னும் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டிஒய் பை டிஎக்ஸ்னும் போடலாம், அல்லது ஒய் டேஷ்னு கொடுக்கலாம். ஒய் டேஷ்னாவும் ஒய் டேஷ்னாவும் டிஒய் பை டிஎக்ஸ்னா ஒன்று தான். சரியாக்குன்னு எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு இன்டூ, டிவிஷனுக்கு இந்த மாதிரி சிம்பிள்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேஷனுக்கான சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என், அதாவது எக்ஸ் பவர் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சரியாக்கணும்? டி பை டிஎக்ஸுங்கிற டிஃப்ரென்ஷியேஷனுக்கான சிம்பிள், இங்கே இருக்கிற வேரியபிளை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இங்கே எக்ஸுங்கிறது வேரியபிள், பவர் என்னங்கிறது என்னங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். சரியாக்கணும்? அப்போ நம்ம இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா பவரை முன்னாடி கொண்டு வந்துருங்க, என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இது எப்படி ஞாபகிக்கிறீங்க? பவரை முன்னாடி கொண்டு வந்துட்டு பவர் ஒன்று ரெடியூஸ் பண்ணணும். பவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் 5 இருக்குதுன்னு வச்சுக்கோக்கண்ணே, இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஹோல் டேஷ்னாவும் டிஃப்ரென்ஷியேஷன் சிம்பிள் நான் சொன்னேன். இப்போ பவர் 5 இருக்குதா, அந்த 5-ஐ முன்னாடி கொண்டு வந்துட்டு பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு இது என்னென்ன வரும், 5 × x power இதுலேருந்து 1 ரெடியூஸ் பண்ணுங்கள். அப்போ 5-லேருந்து 1 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4. அப்போ 5 × x power 4, அதை தான் நம்ம ஃபார்முலாவாக படிக்கிறோம். n × x power n − 1, எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னக்குன்னு n × x power n − 1. அடுத்தது லாக் எக்ஸ். லாக் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1/x. இது எல்லாமே ஃபார்முலாஸ், ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்குன்னு 1/x. நெக்ஸ்ட்டு இ பவர் எக்ஸ் இருக்கிறதுல ஈஸியான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் தான். ஏன்னா அதுவே கேள்வியே தான் பதிலாகவும் வரும். டி ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ், இ பவர் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான் வரும். சரியாக்கண்ணே? ஏ பவர் எக்ஸ். ஸோ இங்கே வந்து ஈன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே வருதோ, அதே மாதிரி ஏ பவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ பவர் எக்ஸ் கூட வந்து ஒரு லாக் ஏ வரும். சரியாக்கண்ணே? இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் இன்டு லாக் இன் போட்டிங்கன்னா லாகியோட வேல்யூ 1 இல்லையா, அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். அதே ஏ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ பவர் எக்ஸ் இன்டு லாக் ஏ வரணும். சரியாக்கண்ணே? அடுத்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ். ட்ரிக்னாமெட்ரியில் மொத்தமாக நமக்கு 6 ratio படிச்சிருக்கோமா, 6 ratio ஃபார்முலாவும் பாருங்கள். சைன் எக்ஸை எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் எக்ஸ். அதே காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ். சைனுனா காஸ், காஸ்னா சைன். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எங்கே ப்ளஸ் எங்கே மைனஸுங்கிறது தான் குழப்பம். ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷனோட கொஸ்டின்லாம் இன்டெக்ரலில் ஆன்சராக மாறிடும்.
answer la question marum differentiation vandu differentiation formula padichinaave integral formula padicha maari dhaan eppadi multiplication division opposite o adhe maari dhaan differentiation integration inge question a irukkaradala anga answer a maarirum answer a irukkaradala question a maarirum appo adula oru ungalku oru kolappa varum sin a differentiate panna cos x a minus cos x a indha maari oru kolappa varum appo adha nyabam vechikkiradhukku enna oru tricks na differentiation la engala question la c varudho angala minus varum paathinga differentiation angle question la c varudha angala minus varum appo cos x vandirukakana answer question la c vandirukada appo minus sin x adha vechi easy a nyabam vechikalam seriya kana appo sin na cos cos na sin appo question la c vandirukada anala minus sin adutha paarenga tan x இந்த ரெண்டு மட்டும் தான் சைன் காஸ் ஒரே ஒரு வேரியபிள் வரும் இங்கே எல்லாமே வந்து டபுள் டபுளாக வரும் டேன் எக்ஸ்னா டேன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டபுளாக வரும்னு சொன்னால் இங்கே ஒன்று தான் இருக்குன்னு நினைக்காதீங்க சீக்கன் ரெண்டு தடவை வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சீக்கன் டெக்ஸ் இன்ட்டு சீக்கன் டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிருக்கோம் அப்போ டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குதா அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்தது பாருங்கள் கொசிக்கன் கொசிக்கன் டெக்ஸ் கொசிக்கன் டெக்ஸ் எதில் ஆரம்பிக்குது சீல ஆரம்பிக்குதாக்கினே அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் மைனஸ் கொசிக்கன் டெக்ஸ் இன்ட்டு காட்டெக்ஸ்னு வரும் சரியா இப்போ ஆக்சுவலாக இங்கே நான் காட் எழுதியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் இங்கே காட் எழுதிக்கலாம் இங்கே கொசிக்கன் எழுதிக்கலாம் நம்மளுக்கு ஃபார்முலா மெமரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா கண்ணா அப்போ இங்கே காட்டெக்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே சீக்கண்ட் ரெண்டு தடவை வந்திருக்குதா இங்கே காட்டெக்ஸ் வந்து கொசிக்கன் ரெண்டு தடவை வரும் அப்போ இங்கே சீல ஆரம்பிக்கிறதுனால மைனஸ் வரும் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பாருங்கள் டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் சீக்கன் ரெண்டு தடவை வருது காட்டெக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் கொசிக்கன் ரெண்டு தடவை வருது இங்கே சீல ஆரம்பிக்கிறதா இதை பற்றி கவலைப்படாதீங்க கொஸ்டினில் வர சீயை மட்டும் ஞாபகம் கொஸ்டினில் சி வரதுனால ஒரு மைனஸ் ஓகேவா அப்போ டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் காட்டெக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ரெண்டு ரெண்டு வருது இங்கெல்லாம் சிங்கிளாக வருது இங்கே டபுள் டபுளாக வருது சரியா கண்ணா அப்போ இங்கே சீக்கன் டெக்ஸும் கொசிக்கன் டெக்ஸ்க்கும் அதே மாதிரி தான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் டிஃப்ரென்ஷியேஷன் பொறுத்த வரைக்கும் டேனும் சீக்கண்ட்டு பேரன் ஞாபகம் வச்சுங்க இங்கே டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வருதா சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸும் வரும் டேன் எக்ஸும் வரும் சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் சீக்கண்ட்டே ரெண்டு முறை வருவான் அதே சீக்கண்ட்டை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் சீக்கண்ட் ஒரு முறை டேன் ஒரு முறை வருவான்னு ஞாபகம் வச்சுக்கங்க பாருங்கள் டபுள் டபுளாக வருதுன்னு நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் சரியா அப்போ டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் அப்போ கொசிக்கண்ட் எக்ஸ் சொல்லுங்க பார்ப்போம் டேன் எக்ஸை டேன் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸும் கம்பேர் பண்ணிங்கன்னா கொசிக்கண்ட் எக்ஸ் ஈஸியாக சொல்லிடலாம் கொஸ்டினில் சி வருது அதனால் ஒரு மைனஸ் கொசிக்கண்ட் எந்த ஃபார்முலாவில் வந்துருக்கு பாருங்கள் காட்டில் வந்துருக்குது காட்டை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வருது அப்போ கொசிக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் கொசிக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு லிங்க் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார்முலாவை சரியா கண்ணா டேன் எக்ஸ்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ்னா சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் அதே மாதிரி காட் எக்ஸ்னா மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கொசிகன் டெக்ஸ்னா இங்கே சி வரனால மைனஸ் வரும் கொசிகன் டெக்ஸ் இன்ட்டு காட்டெக்ஸ் ஸோ ஆறு ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ நம்ம பார்த்தாச்சு அடுத்தது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ட்ரிக்னாமெட்ரியில் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணிங்கன்னா 1/√(1 − x²) நல்லா கவனிங்க ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வரணும் சரியா எக்ஸ் வந்து எக்ஸ்டர்ம் வந்து நெகட்டிவாக வரணும்னு ஞாபகம் ஸ்கொயர் ரூட் வந்துருக்கணும் எக்ஸ்டர்ம் வந்து நெகட்டிவாக வரணும் சைன் இன்வர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் வந்திருக்கணும் எக்ஸ்டர்ம் நெகட்டிவாக வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு இடத்துக்கு குழப்பம் வந்துச்சுன்னா அந்த இதை ரீகால் பண்ணிக்கலாம் சரியா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 1/√(1 − x²) ஸ்கொயர் ரூட் வந்திருக்கணும் எக்ஸ்டர்ம் நெகட்டிவாக வந்திருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வர்ஸும் காஸ் இன்வர்ஸும் பேர் மாதிரி இங்கே 1/√(1 − x²) இங்கே வந்து அதே தான் வரும் ஆனால் கொஸ்டினில் சி வந்துருக்குதா அப்போ நமக்கு என்ன வந்துருனா −1/√(1 − x²) சரியா கண்ணா அப்போ சைன் இன்வர்ஸ் படித்தாவே காஸ் இன்வர்ஸ் படித்த மாதிரி ஃபார்முலா நிறையா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்று லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் வராது சைன் இன்வர்ஸ் டேன் இன்வர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் ஸோ அதில் குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன் சைன் இன்வர்ஸ்னால் ஸ்கொயர் ரூட் வந்திருக்கணும் எக்ஸ்கொயர் டேர்ம் நெகட்டிவாக வந்திருக்கணும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் வராது ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் வரும் அப்போ ஃபார்முலா என்னென்னு பாருங்கள் 1/√(1 + x²) சரியா கண்ணா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா 1/√(1 − x²) டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா 1/1 + x²) அடுத்தது கொசிகன்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்போ இங்கே காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதியிருந்தாலும் ஈஸியாக இருந்திருக்கும் இங்கே காட் இன்வர்ஸ் எழுதிக்கலாம் இங்கே கொசிகன்ட் இன்வர்ஸ் எழுதிக்கலாம் சரியா கண்ணா அப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டேனும் டேன் இன்வர்ஸும் காட் இன்வர்ஸும் பேர் அப்போ இங்கே 1/1 + x²னா காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எனக்குன்னு வரும் −1/1 + x² வரும் சரியா டேன் இன்வர்ஸ் ஆஃப் வந்து 1/1 + x² காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் −1/1 + x². நெக்ஸ்ட் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 1/ வெளியில் ஒரு எக்ஸ் வரும் ஸ்கொயர் ரூட் வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்
நல்லா கவனிங்க, சைன் மாஸ் ஆஃப் எக்ஸில் வெளியில் எக்ஸ் எல்லாம் கிடையாது, அது இல்லாமல் உள்ள எக்ஸ் ஸ்கொயர் வந்து நெகட்டிவாக வருது. இங்கே சீக்கண்டின் மாஸ் ஆஃப் எக்ஸில் வெளியில் ஒரு எக்ஸ் இருக்குது, அது இல்லாமல் எக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவாக இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 1 - x2, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் -1, சரியா கண்ணே? அப்போ 1/x(√x²-1). இப்போ சீக்கண்ட் இன்வர்ஸும் கொசிகண்ட் இன்வர்ஸும் பேர் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஃபார்முலா என்ன வரும்? அப்போ இது 1/x(√x²-1), இங்கே என்ன வரும்? -1/x(√x²-1) வரும். ஓகே வாங்கண்ணே. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், டேன் இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஞாபகத்தில் வச்சுருக்கணும், சரியா? இப்போ இது எல்லாமே பேசிக் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுனா தான் இந்த இதெல்லாம் வந்து, இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா, சரியா கண்ணே? இப்போ யூ வந்து என்ன ஃபங்க்ஷனாக வேணால் இருக்கலாம், விங்கிறது என்ன ஃபங்க்ஷனாக வேணால் இருக்கலாம். இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம்? அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், லாகரிதமிக் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இது எல்லாத்துக்கான ஃபார்முலாஸ் நம்ம மெமரைசேஷன் வச்சுருந்தோம்னா அதை வந்து இங்கே யூவி வந்து இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு வரும். யூ வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனாகவும், வி வந்து அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனாகவும், அந்த மாதிரியும் இருக்கலாம், என்னவாக வேணால் இருக்கலாம். ஸோ யூவி ரெண்டு ஃபங்க்ஷனாக வரும். ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் வந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதே டிவிஷனில் வந்துச்சுன்னா கோஷன் ரூல், இதை வந்து கோஷன் ரூல்னு சொல்லுவோம், கோஷன் ரூல் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இதை எப்படி ஞாபகம்? யூவியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ், இதில் எதை வேணால் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் பின்னாடி வந்து அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்புறம் யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். சப்போஸ் ரெண்டு வேரியபிள் இல்லை, ஒரு மூணு டம் ஒன்றா வருது. இப்படி எக்ஸ் பவர் என் இன்ட்டு எக்ஸ் பவர் ஓகே எக்ஸ் பவர் 6 இன்ட்டு இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் இப்படி ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன் வந்துருக்கு பாருங்க, அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் வந்திருக்குது, எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்திருக்கு, ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்திருக்குது. அப்போ ஒன்று யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று வின் எடுத்துக்கலாம், இன்னொன்று டபிள்யூன்னு எடுத்துக்கலாம், சரியா கண்ணா? நிறைய டேர்ம்ஸ் இருந்தோம்னா U1, U2, U3 இந்த மாதிரி கூட நம்ம வேரியபிள் கொடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் எத்தனை ஃபங்க்ஷன் இருந்தாலும் அட் அ டைம் மூணே ஒன்றா டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது, ஒவ்வொன்றா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வரணும். அதுதான் இந்த ஃபார்முலா. அப்போ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? யூ வி டபிள்யூ த ஹோல் டேஷ், மூணு வேரியபிள் வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், பின்னாடி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னா அப்போ ஃபஸ்ட்டு டபிள்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. அப்போ யூவும் வி அப்படியே இருக்கும், டபிள்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், சரியா கண்ணா? அடுத்தது டபிள்யூ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், டபிள்யூ யூவும் அப்படியே வச்சுக்குவோம், யூ வி டேஷ் டபிள்யூ. அடுத்தது என்ன பண்ணுவோம்? வி அண்ட் டபிள்யூ அப்படியே வச்சுக்கோம், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ யூ டேஷ் வி டபிள்யூ, இவ்வளோதான் சிம்பிளான ஃபார்முலா, சரியா கண்ணா? மூணையும் ஒட்டுக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது, ஒவ்வொன்றா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வரணும், சரியா? அதுதான் வந்து நம்மளோட ப்ராடக்ட் ரூலுக்கான ஃபார்முலா, சரியா? அதே இது கோஷன் ரூல், டிவிஷனில் இருந்துச்சுன்னா கோஷன் ரூல். டிவிஷனில் எப்படி இருக்குன்னா, இப்போ எக்ஸ் பவர் 6/sin(x)னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இந்த ஃபார்மட் இருக்குது, U/V ஃபார்மட் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் வந்துருக்கு பாருங்க, அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் வந்திருக்கு, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம இது அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? U/V ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எதை எழுதுறோமோ அதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இதில் நம்ம மாற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணவும் தப்பில்லை. ஃபஸ்ட் நான் பின்னாடி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் முன்னாடி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வரேனாவும் எழுதலாம். இப்போ நான் யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் எழுதுறதுக்கு பதில் யூ டேஷ் வி ப்ளஸ் யூவி டேஷ் இப்படியும் எழுதலாம். எதை வேணால் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் வருது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் டிவிஷனில் இருக்கிறப்ப கவனமாக இருக்கணும். எதை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம்? நம்ம நியூமரேட்டர் தானே ஃபஸ்ட் எழுதுவோம். அப்போ எதை ஃபஸ்ட் எழுதுகிறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வி அப்படியே இருக்கும், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், வி யூ டேஷ். அதுக்கப்புறம் மைனஸ், ஓகே ஓகேண்ணா? இப்போ யூ அப்படியே வச்சுக்கோங்க, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், யூ வி டேஷ் பை டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணணும், வி ஸ்கொயர். நல்லா கவனிங்க, எதை ஃபஸ்ட்டு எழுதுறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏன்னா இதை மாற்றினாவும் தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. இங்கே மாற்றினீங்கன்னா சைன் சேஞ்ச் ஆயிரும், அப்போ ஆன்சர் தப்பாக வரும். அதனால் கவனமாக இருங்க, எதை ஃபஸ்ட்டு எழுதுறமோ அதை தான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு எது எழுதுறேன், யூவை தான் எழுதுறேன். அப்போ யூவை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைடட் பை இங்கே டினாமினேட் என்னது அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும், வி ஸ்கொயர், சரியா கண்ணா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோட பவரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இதுவே நான் எடுத்துக்கிறேனே, சைன்எக்ஸ் இந்த ஹோல் பவர் இ பவர் எக்ஸ்னு எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ கீழே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்குது, பவரில் என்ன இருக்குதுன்னா அல்ஜிபிரிக் எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அல்ஜிபிரிக் இதே கொஸ்டின் இப்படி எழுதுகிறேன், எக்ஸ் பவர் 6. இப்போ கீழே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், பவரில் என்ன இருக்குது அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே ஒரு ஃபங்க்ஷனோட பவரில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இதை நம்ம அப்படியே எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, லாக் எடுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், சரியா கண்ணா? அப்போ இதுக்கு வந்து நம்ம லாக் எடுப்போம், லாக் ஆஃப் சைன்எக்ஸ் இந்த ஹோல் பவர் எக்ஸ் பவர் 6 எடுப்போம். அப்போ லாகரிதமிக் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து பவர் ரூல் அப்ளை பண்ணலாம் இல்லையா? அப்போ எக்ஸ் பவர் 6 முன்னாடி வந்துடும், இன்டூ லாக் எக்ஸ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ்னு வந்துடும். இதுக்கப்புறம் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ணுவோம், இதை வந்து ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், சரியா? அப்போ இதை எப்படி எழுதலாம்?
log v into log u அப்போ நீங்க ப்ராடக்ட்ல அப்ளை பண்ணீங்கன்னா அப்ப v அப்படியே வச்சிட்டு log u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க அப்ப log u the whole dash சரியா கண்ணே அடுத்து log u அப்படியே வச்சிட்டு v-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க log u into v dash சோ இந்த மாதிரி ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லனா சிம்பிளா நம்ம வந்து பவர்ல ஒரு ஃபங்ஷனோட பவர்ல இன்னொரு ஃபங்ஷன் வந்துச்சுனாவே நாம என்ன பண்ணனும் log எடுத்து அத ப்ராடக்ட் ரூலா மாத்திட்டு அப்புறம் uv ஃபார்முலா அப்ளை பண்ணனும்ன்றது கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்கணும்ங்கற அவசியம் இல்ல இது மெத்தட மட்டும் ஞாபகம் வச்சுங்க பவர் ஒரு ஃபங்ஷனோட பவர்ல இன்னொரு ஃபங்ஷன் வந்துச்சுனா log எடுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க மத்தபடி இந்த 18 ஃபார்முலாஸ் நீங்க finger tipல இருக்கணும் இது போக உங்களுக்கு எங்க உங்களுக்கு sin இப்போ எப்படி இருக்கு sin x னு இருக்குது sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x சரியா அதுவே sin 3x இந்த மாதிரிலாம் வரும் இந்த மாதிரிலாம் வந்துச்சா நம்ம ஃபார்முலாவாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைனா செயின் ரூல் அப்ளை பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ பேசிக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 18 ஃபார்முலாஸ் இது போக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக வந்துருந்துச்சுன்னா இப்போ 5 + 3 cos x இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோக்கணே இது y இஸ் ஈக்குவல் டு 5 + 3 cos x கொடுத்துருக்காங்கன்னா y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx போட்டுருவீங்க இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் தனியாக வந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும் சரியா அதுவே அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஏதாவது ஒரு வேரியபிளோடு சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும் அப்போ 3 × cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -sin x இந்த மாதிரி போடுவோம் புரியுதாக்கண்ணே கான்ஸ்டன்ட் தனியாக வந்துச்சுன்னா d/dx(k)ங்கிறது கான்ஸ்டன்ட் இங்கே எந்த வேரியபிளே இல்லை பாருங்கள் கேங்கிறது மட்டும்தான் இருக்குது அப்படி கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக வந்துச்சுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆயிரும் 0 ஆயிரும் ஸோ இவ்வளோ தான் பேசிக் ஃபார்முலாஸ் இதை அப்ளை பண்ணி நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் என்னென்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ